ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்மை செய்தி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் விடுமுறையை அறிவித்து உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் இந்த மழை பெய்து வரும் நிலையில் இன்று 4வது நாளாக கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கனமழை தொடர்வதன் காரணமாக இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து அதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனமழை தொடர்வதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து அதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. நேற்றும் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. கனமழை தொடர்வதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. இது அல்லாமல் பிற மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்தால் உங்களுடைய மாவட்டத்துக்கும் விடுமுறை கிடைக்கும். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கனமழை பெய்தோ அந்த மாணவ மாணவிகள் அந்த டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு கலெக்டருடைய அப்டேட்டை பார்த்துட்டு ஸ்கூல் காலேஜஸ் போங்க. தற்போது அதிகாரப்பூர்வமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை பஸ் தேங்க்யூ.